Hello friends, now I'm Vanita. Welcome back to Vanita's Food World. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலாங்கிறதா செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எலுமிச்சை சாதத்துக்கு நான் ரெண்டு எலுமிச்சை பழம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இதோடைய சார் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் புழிஞ்சிக்கோங்க. அதோடைய விதைகளை எல்லாத்தையுமே நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 இன்ச் இஞ்சி தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 10 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுந்தோட நிறம் வந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே லெமன் சாதத்துக்கு வந்து உப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். ஏன்னா லெமன் நல்லா புளிப்புங்கிறதுனால இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 8 முந்திரி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்திங்கனா தான் தண்ணியில் நல்லா வந்து உப்பு கரைஞ்சி வரும். அதை தவிர மஞ்சளோட பச்சை வாசம் எல்லாமே போகும். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சாரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வை ஆன்லேயே சேர்த்திங்கன்னா லெமன் சார் வந்து கசப்பு கொடுத்துரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. இந்த சாதத்துக்கு நான் 2 டம்ளர் அரிசியை போட்டு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்திருக்கேன். அந்த சாதத்தை தான் நான் இப்போ இதோடு சேர்த்து நல்லா கிளறிட்டுருக்கேன். நல்லா வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை அதை மேலே தூவிட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. மணக்க மணக்க எலுமிச்சை சாதம் வந்து ரெடியாகிடுச்சு. இதை நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா சாதம் வந்து கெட்டு போகாது. இது கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அதை தவிர வத்தலெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.